தென் மாநிலத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையும் நாட்டின் ஐந்தாவது வந்தே பாரத் ரயில் சேவையையும் பெங்களூருவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் நிலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம். வணக்கம் வாசு, இந்த வந்தே பாரத் ரயில் சேவையுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? விரிவான தகவலை பதிவு. வணக்கம் அருணே. சென்னையில் இருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு இன்று முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த வந்தே பாரத் ரயிலை பெங்களூருவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்திய போக்குவரத்து துறையின் முதுகெலும்பாக ரயில்வே துறை உள்ளது என்றும் நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். பாதுகாப்பான பயணம், விரைவாக செல்வது, சொகுசு என பல்வேறு வசதிகள் இருப்பதால் ஏழைகள் மட்டுமின்றி வசதி படைத்தவர்களும் விருப்பமான பயணமாக ரயில் பயணம் அமைகிறது. ரயில் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பயணிகளுக்காக பல்வேறு வசதிகளை ரயில்வே துறை அளித்து வருகிறது. அந்த வகையில் முக்கிய நகரங்களை அதிவேகத்தில் இணைக்கும் வகையில் நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 4 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 5வதாக சென்னை மற்றும் மைசூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மைசூர் வழியாக சென்னை மைசூர் இடையே இயக்கப்படும் இந்த ரயில் சேவை பிரதமர் மோடி தற்போது தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் இந்த ரயில் காட்பாடி வழியாக பெங்களூர் சென்று மைசூருவை சென்றடையும். இடையில் காட்பாடி மற்றும் பெங்களூரில் மட்டுமே நிற்கும் இந்த ரயில் சேவையானது வாரத்தில் 7 நாட்களில் புதன் சேவையை தவிர்த்து வாரத்தில் மீதமுள்ள 6 நாட்களும் இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த இந்த ரயில் 16 பெட்டிகளை கொண்டதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் தகவல்கள், ஜிபிஎஸ் அடிப்படையிலான ஆடியோ மற்றும் விசுவல், தகவல் மையம், ஹாட்ஸ்பாட், வைஃபை, சொகுசு இருக்கைகள் என பல்வேறு நவீன சொகுசு வசதிகளை இந்த ரயில் கொண்டதாகவும் பிரதமர் மோடி தற்பொழுது அந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். பெங்களூர் வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை, கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் பூங்கத்து கொடுத்து வரவேற்றனர். அருமை लिहाज उस क्रम में उस चरणबद्ध तरीके से अपने कार्य को सरकार करती हुई प्रतिबद्धता के साथ और वंदे भारत के बारे में जिस तरह से देख पा रहे हैं तस्वीरें आप அஸ்வினி வைஷ்ணவ் பதாதேவர் हमने कई बार देखा வாசு நாட்டில் இதுவரை தொடங்கி வைக்கப்பட்ட அந்த 4 ரயில் சேவைகளிலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்ட நிலையில் அந்த நம்ம காட்சியில நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 5வது ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? ரயில்வே போர்டு சர்க்கார் இது குறித்து கூறுகையில் அவர்கள் 4 இடங்களில் சோதனை செய்யப்பட்டு அதாவது இதற்கு முன்பே இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வரும் 4 இடங்களிலும் சோதனை செய்த பிறகே அதாவது சவுத் என்று அழைக்கப்படும் இந்த 5வது பாரத் சோதனைக்கு பிறகு தொடங்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அருணே, வாசு, தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மைசூர் இடையே முதல் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த ரயில் சேவைகள் எப்பொழுது தொடங்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அது குறித்து இப்போது தற்போது தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் 100 அதாவது பெங்களூருவை உருவாக்கியுள்ள கெண்டகவுடா அவர்களின் சிலையை 104 அடி சிலையை தற்போது திறந்து வைத்து உரையாற்றுகிறார். அந்த உரையிலே எதிர்பார்க்கப்படும் அருமை வாசு, தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்க இந்த சென்னை மைசூர் இடையேயான அந்த வந்தே பாரத் ரயில் சேவை எத்தனை மணி நேரத்திற்குள்ளாக இலக்கை எட்டும்? எத்தனை நிலையங்கள்ல இது நின்று செல்லும்? அது குறித்தான விரிவான தகவலை சொல்லுங்க. அதாவது முதல் இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவது சென்னையில் இருந்து காலை 5:50 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் காலை 10 மணிக்கு பெங்களூர் சென்றடையும். நண்பகல் 12:30 மணிக்கு மைசூர் சென்றடைகிறது. காட்பாடி ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நிற்கும். மைசூரிலும் இந்த ரயில் நிற்கும். அதாவது 1.05 சென்னைக்கு இரவு 7:30 மணிக்கு வந்து சேரும். இந்த வந்தே பாரத் ரயில் 504 கிலோமீட்டரை 6.5 மணி நேரத்தில் கடக்கும் என்று தெரிவித்துள்ளனர். அருணை, गौरव काशी दर्शन को देखिए, दक्षिण भारत से सीधा आपको काशी के घाटों तक उंगली विरिवान तकवलुक्कु नंद्री वासु।
और गौरव यात्रा।